வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம மா இஞ்சி துவையல் தாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்த்துடலாம். கால் கிலோ மா இஞ்சி எடுத்திருக்கேங்க. நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் தனியா அடிச்சு வச்சிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிடலாங்க. அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லைங்க, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வறுத்தா போதுங்க. இப்ப வறுத்துட்டு நாம இதை தட்டுல ஆற வச்சிடலாங்க. அது ஆறட்டுங்க. அதுக்குள்ள நம்ம அதே கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப மா இஞ்ச பொடியா கட் பண்ணி இருக்கேங்க, அதை எண்ணெயில ஆட் பண்ணிடலாங்க. இப்ப இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் வதக்கணுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்ப நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்ப இதையும் ஆற வச்சிடலாம் பாருங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்திடலாங்க. இப்ப மா இஞ்சி ஆட் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணலாங்க. இப்ப தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. அதுக்காக ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிக்கணுங்க. இப்ப எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எப்படி ஒரு 100 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிருப்பேங்க. இப்ப 2 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரியட்டங்க. பொரிஞ்ச உடனே நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாங்க. இப்ப நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் அதுல ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகட்டோங்க. எண்ணெய் எவ்வளவு ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நாம வச்சு சாப்பிடலாங்க. இத எண்ணெய் நிறைய ஊத்தி வச்சோம்னா 10-15 நாள் கூட வெளியிலே வச்சு சாப்பிடலாங்க, ஒன்னும் கெடாதுங்க இது. ஆனா அந்த அளவுக்கு வதக்கணுங்க. இத எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப மா இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. மா இஞ்சி எங்க கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஜீரண சக்தியை கொடுக்குங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.